ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வீட்லேயே வெஜ்ஜில் கடாய் பிரியாணி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் இல்லைனா நீங்கள் தோசைக்கல்லில் கூட இதை செய்யலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 1 பீஸ் பட்டர் சேர்த்து, இப்போ 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அடுத்து அரைவேக்காட்டில் வெந்திருக்கிற பச்சை பட்டாணி 1 கையளவு, கேரட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது 1 கையளவு, அடுத்து கேப்சிகம் குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது 1 கையளவு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து சின்ன தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து 2 ஸ்பூன் வந்துட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் நம்ம வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் கறி மசாலாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசம் போகிற இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. நம்ம போட்ட காய்கறிகள்லாம் வேகிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை 1-2 நிமிஷம் விடுங்க. அப்படியே பாஸ்மதி அரிசியை நம்ம தண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு 70% வேகிற மாதிரி வெந்து எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பாலையும் செய்யலாம், இல்லை நார்மலாக வீட்டில் நம்ம செய்கிற அரிசியும் செய்யலாம். அடுத்து 3 பச்சை மிளகாயை நடுவில் மட்டும் கீறிட்டு இதில் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இது அரிசி உடையாமல் பொறுமையாக கிளறுங்க. கீழையும் சின்னாமல் பார்த்து கிளறுங்க. நீங்கள் ரொம்ப விட்டு கிண்டுனீங்கனாக்கா அது அரிசியெல்லாம் உடஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போயும் அரிசி உடையாமல் பார்த்து கிளறுங்க. அடுத்து இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி அரிசி எல்லாத்தையும் 1 ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு நடுவில் 1 சின்னதாக 1 குழி மாதிரி பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு அந்த போட்ட பட்டர் நல்லா உருகினதும் இந்த அரிசியை பொறுமையாக கிளறி விடுங்க. அரிசியெல்லாம் உடையாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதால நம்மளுடைய கடாய் பிரியாணி நல்லா பல பலன்னு நம்ம அந்த எண்ணெய் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இதுக்கு எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எச்சி விடுற மாதிரி சூப்பராக இருக்கும். இதை நம்ம எடுத்து அழகாக 1 பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட கடாய் பிரியாணி ரெடி. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதில் நம்ம எந்த சாஸுமே ஆட் பண்ணாமல் அருமையாக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக குழந்தைங்களை பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம். இதுக்கு சைடிஷன் எதுவும் தேவையில்லை. ஆனால் நாங்கள் அன்றைக்கி வீட்டில் செஞ்ச வாழைக்காய் கறி வறுவல் வச்சு இதோட ரெசிபி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா.